ओंकार निलयम् देवं गजवक्त्रं चतुर्भुजं पिचण्डिलमहं मन्दे सर्वविघ्नोपशान्तये वाक्कुण्डां नल्लमनमुण्डां मामलराळ् नोक्कुण्डां मेनिनुडङ्गाद पूक्कोण्ड துப்பார்த்திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு ஸ்ருதிஸ்மிருதி புராணானாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் மந்தே குரு பரம்பராம் மந்தே குரு பரம்பராம் வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் மந்தே ஜகத்குரும் குண்டலி குமாரி குடிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குஹ்யே குருமூர்த்தே த்வாம் நமாமி காமாட்சி குருப்ரஹ்மா குருர்விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரஹ குருஸாட்சாத் பரப்ரஹ்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. உலகத்தில் ரெண்டு விஷயம் ஒன்று சேர்றது கஷ்டம். அன்பு அறிவு, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறது கஷ்டம். எவ்வளவுக்கு எவ்வளவு அறிவு வளர்றதோ கூடவே என்ன வரும் அப்படின்னு கர்வம். அறிவு ப்ராடக்ட் அப்படின்னா அதோட பை ப்ராடக்ட் கர்வம். இந்த கர்வம் வரதேங்கிறதுக்காக அறிவை வளர்த்துக்காதே இருக்க முடியாது. அறிவு வளரவும் வளரணும், ஆனால் கர்வம் இல்லாத இருக்கணும். அந்த அறிவோட லட்சியமே கர்வம் வராத இருக்கிறது இல்லை. அதையும் விட தாண்டி சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு அடக்கம் வரணும். வித்யாம் வினய சம்பன்னாம், வித்தையோட லட்சியமே வினயத்தை அடக்கத்தை கொடுக்கறதுக்கு தான். ஆனால் நமக்கு பிராக்டிக்கலா பார்க்கறதே அறிவு வளர வளர அடக்கம் வரமாட்டேங்கிறது, வினயம் வரமாட்டேங்கிறது, கர்வம்தான் வருது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அறிவும் வளரணும் ஆனா அடக்கமும் வரணும் அப்படிங்கிறதுக்காக நமது தேசத்திலேயே தயாரிக்கப்பட்ட உருவாக்கப்பட்டதுக்கு பேர் எஜுகேஷன் சிஸ்டம் தான் குருகுல சிஸ்டம். இந்த குருகுல சிஸ்டத்தில் மட்டும்தான் இது முடியும். அறிவும் வளரும், அதுக்கு அட் த சேம் டைம் அடக்கமும் வளரும். எப்போ நம்மளோட இந்த அடங்காமை எப்போ அடங்கும் அப்படின்னா, நமக்கு எப்போ கர்வம் வருது? சில விஷயங்கள்லாம் நமக்கு வரத்தே கர்வம் வருது. நிறைய படிச்சுட்டோமா, உடனே படிப்பு அறிவு வந்துடுத்து கர்வம், படிப்புனால கர்வம். நம்மள்கிட்ட நிறைய ஐஸ்வர்யம் இருக்கா, காசு பணம் இருக்கா, உடனே அதனால ஒரு அடங்காமை. அழகு இருக்கா, அழகுனால அடங்காமை. பதவி இருக்கா, அதனால கர்வம். இப்படி நமக்கு படிப்பு, செல்வம், அழகு, அந்தஸ்து எல்லாமே ஒரு கர்வத்தை தான் கொடுக்கறது. பலம், நல்ல பயில்வானா இருந்துட்டா எவனுக்கான அடங்குவனும் மாட்டான். இப்படி இதெல்லாம் நமக்கு நம்மள்ட இருக்கிறதே, அதிகமாக இருக்கிறதே ஒரு அடங்காமையை கொடுக்கறது. ஆனால் எப்போ அடங்கும் அப்படின்னு, நம்மள்ட இருக்கிறத விட இன்னொருத்தன்ட்ட ஜாஸ்தி எழுந்துருத்தனா அங்க தானே அடங்கிடும். நான் பயில்வான்னு யார்கிட்ட போய் முறைச்சுவேன்? என்னை விட சோனியா இருக்கிறவன்ட்ட தான் முறைப்பேன். என்னை விட பயில்வானா இருந்தா வாய மூடின்னு சத்தம் போடாத அடங்கிடும். நான் எப்ப என்னோட பணத்து முறை காமிப்பேன்? என்னை விட ஏழை எட்டு தான் காமிப்பேன். என்னை விட கோடீஸ்வரன் போய் நான் காமிக்க முடியுமா?
என் அழகுல எப்ப கர்வப்படுவேன், என்னை விட கர்வம் அழகா இருந்தாக்க அங்க போய் என்னால கர்வப்பட முடியுமா, நான் எப்ப என் பதவி எனக்கு கர்வத்தை கொடுக்கும், என் மேலதிகாரிட்டியா கொடுக்கும், முடியாது. அதனால நமக்கு மேல ஒண்ணு இருந்துடுத்துனா நம்மள்கிட்ட இருக்கிறத விட அதிகமாக தட்ட பார்த்தாச்சுன்னா இருந்துடுத்துனா அப்ப அடங்குன்னு சொல்ல வேண்டாம், தானே அடங்கிடும். அப்ப நான் படிக்கிறதுனால எனக்கு கர்வம் வருது அப்படின்னா எப்போ அது அடங்குறதுன்னு, என்னை விட படிச்சவர் ஒருத்தரை பார்த்துட்டா தானே அடங்கிடுறது. அதுதான் குருநாதர் என்ன பண்றார், ஆச்சாரியனா இருக்கிறவர் அவரை ஏதோ ஒரு மணி நேரம் டூ அவர்ஸ் பார்த்தா போறாது, எப்பொழுதும் அவரை பார்த்துட்டே இருக்கிறதே அவரோடைய பழகறதே நம்மள அறியாத ஒரு வினயம் வந்துடுறது, அடக்கம் வந்துடுறது. இந்த குருகுல சிஸ்டம் அதுக்காக தான் வச்சுது. அதை விட ஆச்சரியமா வச்சிருக்கு, ஒவ்வொன்றும் அதுல எப்படி ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கா, ஆச்சரியமா இருக்கு. அதுல பிக்ஷை எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு, பிச்சை எடுத்து திங்கணும், யாரு அப்படின்னு மாணவர்கள், மாணவனா இருக்கிறவன் பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். அந்த பிச்சை எடுத்து சாப்பிடறதுலயும் என்ன, சக்கரவர்த்தியோட பிள்ளையா இருந்தாலும் பிச்சை எடுக்கணும். எங்கப்பா ராஜா நாய பிச்சை எடுக்கணும், ஊருக்கு முழுக்கல சாதம் போற, ஊர் முழுக்கல அவர் சாதம் போடலாம், உனக்கு போட முடியாது, இங்க வந்தாக்க பிச்சைதான் எடுக்கணும். இது ஏன் இப்படி ஒரு பிக்ஷாச்சரியம்னு ஒன்னு வச்சுது அப்படின்னா, இந்த வினயத்தை கொடுக்கறதுக்கு தான். யாரா இருந்தாலும் அடுத்த வாழ்க்கை போய், அதுவும் தன்னோட வயத்துக்காக போய் ஒருத்தன் கையேந்தனும் அப்படின்னா நம்மள அறியாத ஒரு வெக்கம் வரத்தான் வரும், ஒரு குனிவு வரத்தான் வரும். அதுக்காக தான் பிக்ஷை எடுத்து சாப்பிடணும் அப்படின்னுச்சு. இந்த பிக்ஷை எடுத்து சாப்பிடணும்னு பெரியவா தேனம்பாக்கத்தில் இருந்தா, கூட கைங்கரியம் பண்றவா அஞ்சாறு பேர், அதுல வேதபுரி சாஷ்யல் அப்படிங்கிறவர் கல்யாணமானவர், மீதி நான் மூணு பேர் கல்யாணம் ஆகாதவா நாலு பேரும். பெரியவா சொன்னா, இங்கேயோ நம்ம ஒரு காட்டில் இருக்கோம், நீங்க என்ன பண்ணுங்கோ, இந்த பிரம்மச்சாரியா இருக்கிறவெல்லாம் பிக்ஷை எடுத்துதான் சாப்பிடணும் சாஸ்திரம், அதனால நீங்கெல்லாம் போய் வரதராஜர் கோயில சுத்தி வர மாடவீதி இருக்கு, அங்க இருக்கிறவா வீட்டுல போய் பிச்சை எடுத்துன்னு வாங்கோ, உங்களுக்கு சாப்பாட்டுக்கு நீங்களே பிக்ஷை எடுத்துன்னு வரணும். மௌலி ஸ்ரீகண்டன் பாலு இவாளுக்கெல்லாம் எல்லாருக்கும் உத்தரவு, நீங்கெல்லாம் பிரம்மச்சாரியா இருக்கவெல்லாம் போய் வேணும். இதுல கல்யாணமானவர் வேதபுரி சாஷ்யர், கல்யாணமானவன் பிக்ஷை எடுக்க கூடாது. அப்ப அவருக்கு என்ன ஒண்ணு, நீ இஞ்சுவர்த்தி எடுக்கணும், நீ ஒரு சொம்பு மாட்டிக்கோ, அந்த மாட வீதியில தாளம் போட்டுன்னு போயிட்டே, சொம்பு ரொம்ப எடுத்துன்னு, உனக்கு சாப்பாட்டுக்கு நீ என்னமோ சாத்த வடிச்சுக்கோ, மோர் இருக்கு அப்படி வச்சுக்கோ, ஸ்வயம்பாகம் பண்ணிக்கும். இப்படி ஒரு உத்தரவு பெரியவா. இவர் சொன்னார், இல்லையே எனக்கு எல்லாம் ஒன்னும் இஞ்சுறுத்தி எடுக்கிறதுக்கு பாடெல்லாம் தெரியாது, இஞ்சுறுத்தி எடுக்கிறதுக்கு பாடணும்னு யாரு சொன்னா உனக்கு முதல்ல அப்படின்னு, இல்லையே எல்லாரும் அப்படித்தானே பண்ணிட்டு, ஏதோ தெரிஞ்சிருக்கு, ஏதோ சத்தம் போட வேண்டாமா, நீ பாட்டுக்கு வெறுமனை சொம்ப மாட்டின்னு பேசாத மௌனமா போனீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற வாளுக்கு என்ன தெரியும், வாசல்ல யாரு போறான்னு, அது ஏதோ எவனோ ஒருத்தன் சொம்ப மாட்டின்னு வரான்னு தெரியணும், அதுக்காக ஒரு ஜல்ராவை தட்டின்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போவேன்ருக்கு. சரி, அது வெறுமனை தாளத்தை போட்டுனா நல்லா இருக்காது, அதுக்கு பகவன் நாமாவா இருக்கட்டுமேனு சொல்லிக்கிறா, அவ்வளவுதான். அதனால நீ இனிமே பஜனை கோஷ்டி சேர்த்துன்னு தான் இஞ்சூர்த்தி எடுக்கணுங்கிறது இல்ல, நீனே உனக்கு தெரியாதா ராமா கிருஷ்ணா ஏதோ பகவன் நாமா தெரியாதா இதை சொல்லிட்டு போயே, இப்படிதான் பிக்ஷை எடுக்கணும் அப்படின்ட்டா. இவர் முதல் நாளைக்கு போனர், இது வேற வழி கிடையாது, இனிமே இது எடுத்தாதான் சாப்பாடு, அவ்வளவுதான், சாப்பிடணும்னா போய் தான் ஆனும். இவர் போனர் வெண்குடி டாக்டர்னு, வெண்குடி பாலசுப்ரமணியன் பெரிய டாக்டர் காஞ்சிபுரத்துல, ஏதோ வாசல்ல ஏதோ வராளு அப்படின்ட்டு பார்த்தா இவர் சொம்ப மாட்டின்னு வந்தார். அந்த மாமிக்கு ஆச்சு, ஐயோ மாமா நீங்க எதுக்கு இப்படி அப்படின்னாரு. என்ன பண்றது பெரியவா உத்தரவு, கதையெல்லாம் சொன்னார், இல்ல இல்ல இனிமே சாப்பாட்டுக்கு வேறையானே எதிர்ப்பு கூட, நீனுமே போய் ஒரு அதுலயும் கண்டிஷன், ஒரு சொம்பு ரொம்ப எடுத்துன்னா வந்துடணும் திரும்பி, ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு சொம்புக்கு மேலேயே உனக்கு சாதம் வேணும், தேவையில்லை வந்துடணும். இந்த கதையெல்லாம் கேட்டா அந்த மாமிக்கு பாவமா இருந்தது, ஐயோ பாவம், அங்க பெரியவாளுக்கு போய் கைங்கரியம் பண்ணி விட்டு
இனிமே இதுக்கு மேல இனிமே இவர் சாப்பிட்ட டயத்துக்கு இனிமே சொம்ப மாட்டின்னு வந்து இந்த அரிசியை கலெக்ட் பண்ணி இதை போய் இனிமே இவர் சுயம்பாகம் பண்ணி சாப்பிட்டு இப்படி அலையணுமேங்கிறதுனால என்ன பண்ணா, நம்ம யாரோ வந்திருக்கா ஒரு டம்ளர் போடலான்னு வந்து இவர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சோன்னு பெரியவா மேல இருக்கிற பிரியம். ஒரு படி எடுத்துன்னு வந்தா இந்த கண்டிஷன் இல்லாம சொன்னார், ஒரு செம்பு ரொம்ப எடுத்துனா வரணும்னா. அப்படி அந்த அம்மா என்ன பண்ணா, சொம்பு முழுக்கல ஒரு ஒப்பிட்டா, நீங்க முதல்ல போங்க. இவர் வந்துட்டார், வந்தா பெரியவாட்ட என்ன அதுக்குள்ளேயே எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு. நான் போனேன் வந்துட்டேன், நீ என்ன ஒரு சொம்பு அவ்வளவு சீக்கிரம் ரொம்ப எடுத்தா அப்படின்னு. பாவம் சாது, நாமளா இருந்தா ஏதோ மேக்கப் பண்ணோம், ஆமா ஆமா போட்டா விட்டாது வந்து. இல்ல இல்ல மாமி, வெங்குடைய மாமியே போட்டுட்டா எல்லாத்தையும் அப்படின்னு. ஆ அவையே எல்லாத்தையும் அவளே போட்டா அப்படின்னு. வரவாளுக்கெல்லாம் அவ அப்படித்தான் போடுவாளா அப்படின்னு. தெரியாது தெரியாது கேக்குறான். இல்ல அந்த அம்மா பார்த்தா என்ன மாமா நீங்கன்னு சொன்னா, நான் சொன்னேன் விஷயத்தை சொன்னேன் அதனால போட்டான் அப்படின்னு. அப்போ நீ போற இடத்துல இப்படிதான் சொல்றியாக்கும், என்ன பெரியவாஞ்சி எடுத்து எடுக்க சொல்லியிருக்கா, பெரியவாஞ்சி எடுத்து எடுக்க சொல்லியிருக்கான்னு சொல்ற. இது என் பேரை கேட்டோடனே அவளுக்கு உடனே அள்ளி கொடுத்துடுறா. அதனால இன்னமே நாளையிலேருந்து நீ இஞ்சுருத்திக்கு போறது யாரு கேட்டாலும் நான் சொல்லி போறேன்னு என் பேரை சொல்லப்படாது. பொறுமை உனக்காவே என்ன உங்ககிட்ட பிரியம் இருந்து கொடுக்கறாளா என்ன, அப்பதான் நம்மளோட பவுஷு தெரியும். நம்ம ஒருத்தர் பேரையும் யூஸ் பண்ணாத இருந்து பார்த்தோம்னா தெரியும் நம்மளோட பலம் என்ன, நம்மளோட பவுஷு என்ன அப்படின்னு. இப்படி அவருக்கு இந்த மீதி பிரம்மச்சாரிகள்லாம் இருக்காள், அவளுக்கெல்லாம் சொன்னோம் இங்க கைங்கரியம் பண்ணி இங்கனி பண்ணி அப்புறம் ஒரு மணிக்கு மேல இனிமே போய் யாராத்துல போய் சாப்பிட்டு வாங்குறது, அதுக்குள்ள சாப்பிட்டு படுத்திருந்தாள்னா என்ன பண்றது. பெரியவா சொன்னா, ஒண்ணு பண்ணு, நீ வரவாள் இல்லையோ இந்த வரவாள்கிட்ட எல்லாம் சொல்றேன், சொல்லு நீ ஒரு பாத்திரத்தை கொடுத்துரு, ஏன்னா எனக்கு எல்லாம் முடிஞ்சு நீங்க போறதுக்குள்ள அவ சாப்பிட்டு விட்டு எல்லாம் ஆயிடுத்துனா கஷ்டமா இருக்கும். எல்லாரும் ஒரேத்திலேயே கொடுக்காதீங்க, அங்க இருக்கிறதுல தெருல இருக்கிறது ஆளுக்கு ரெண்டு வீடா ஒரு வீடா வச்சுங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வீடு வச்சுனாலும் சரி, ஒரு பாத்திரத்தை கொடுத்து வச்சிரு, அவ சாப்பிட்றதுக்கு முன்னாலே எடுத்து போட்டு வைக்கட்டும் அப்படின்னு. ஒரு அம்மா வந்தா அவர்கிட்ட சொன்னா, இவர்கள்லாம் இனிமே ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போகும், நீ என்ன பண்ணு. அந்த அம்மா சொன்னா, இல்ல நாங்க சாப்பிட்டுட்டு எப்படி இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறது அப்படின்னு. வேண்டாம், இந்த பாத்திரத்தை வாங்கிக்கோ, அதுல இத்தனை சாப்பிட்றதுக்கு மேலும் போட்டு வச்சிரும் மூடி வச்சிரும், அவ எப்போ வருமோ ஒழிஞ்சு எனக்கு எல்லாம் பண்ணிட்டு வந்து எப்போ சாப்பிட்றதே பசிக்கிறதே வாங்கிப்பா அப்படின்னு. ஆளுக்கு ஒரு தூக்கம் கொடுத்தா ஒவ்வொருத்தரத்துல போட்டு வச்சிருந்தா. மறுநாளைக்கு இந்த மௌலி என்ன பண்ணினர், ஒரு கேரியர் கொடுத்தார், ரெண்டு மூணு டப்பா கொடுத்தார், மாமி இதுல சாத்த போடுங்க, எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கலரி கட்டி எடுத்து திங்கிறது, அதனால இதுல குழம்ப தனியா ஊத்துங்க, அதுல கூட்ட போடுங்க வத்தியம் பண்ண வச்சிருந்தா. இப்படி ரெண்டு நாள் ஓடித்து நாலு நாள் ஓடித்து அது சர்வஜ்ஞனுக்கு தெரிஞ்சு கொடுத்து, உடனே அஞ்சா நாள் அந்த அம்மா தரிசனத்துக்கு வந்தா, குழந்தைகளுக்கு எல்லாம் சாதம் கொடுக்கறியா, கொடுக்குறேன் கொடுக்குறேன் அப்படின்னா, பாத்திரம் கொடுத்துருக்காளா, கொடுத்துருக்கா அப்படின்னு, என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு. அவர் கேரியர் கொடுத்துருக்காரு, இவர் ஏதோ ரெண்டு தூக்கு கொடுத்து, எதுக்கு இல்ல இல்ல எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒரு கலந்து கிட்டே அப்படி திங்கிறது, அதனால இதுல சாத்துக்கு தனி குழம்புக்கு தனி எல்லாத்து. ஆஹா அதான் கேட்டேன், கூப்பிடுமா அவளிய என்ன, எத்தனை பாத்திரம் அவள்கிட்ட கொடுத்துருக்க அப்படின்னு. அவர் பார்த்தார், ஐயோ மாமி இதை வந்து இங்க சொல்லணுமா, இன்னும் இவ்வளவு உண்மையாவா இருக்கணும், கொஞ்சம் இந்த இங்கிதெல்லாம் தெரிய வேண்டாமா, உளவு விமர்வு தெரிய வேண்டாமா. உடனே என்ன பண்ணா, அதுக்குதான் கேட்டேன் அப்படின்னா, நாளையிலேருந்து என்ன பண்ணு, எல்லா பாத்திரத்தையும் திருப்பி கொடுத்துரும், ஒரே ஒரு தூக்கு வாங்கிக்கோ, அதுல எல்லாத்தையும் அது தலையிலேயே போடுவோம்னா, சாத்தையும் போடு, குழம்பையும் ஊத்து, மோரையும் ஊத்து, கறியும் போடு, கூட்டி எல்லாத்தையும் அந்த போடு, அப்படியே வச்சிருவோம். அப்புறம் கிட்ட சொல்றான், பிச்சை எடுத்து சாப்பிடணும்னு வச்சதே ருச்சி தெரியப்படாதுங்கிறதுக்கு தான். பிச்சைக்காரன் போனா பௌதி பிக்ஷாந்தேகின்னு வாசல்ல நின்னா, சரவண பவன்ல தட்டு வைக்கிறாப்புல அழகா கப்பல்லாம் வச்சுன்னு, மாமி இதுல குழம்பு விடுங்க இப்படியா கேட்பா,
कलंदे सापड़े नाकुचि अडंगण सन्यासी ब्रह्मचारी वेवा रेम मोदल राकुचि डेंजर पढ़ पड़प तवर वे रुचिकूड़ा अदक गुरु मेन सन्यासिकलामा नाकुचिकूड़ा रेप वैसे पिचे सापड़ो लक्ष्यमें अकुचिकूड़ा इत तनि अनि रुचि पाकड़ा अं कैरियर कुछ मेल अड़क वो अद पिचेपाने पे बिक्षा इप्डी पक्वपड़ी 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 इतान आचार्यन वन इतान गुरु वन नम्बर इंद्रिये अरह एपड़ा इनम एरान एन ऊत्वाड़ा तनिया ऊतना अणय अभी पड़ परीवा अनय अडकम वरण इतना अडकम सुलभरा अद्वत्म जास्ति आगमे वे पाक्रमे गुरुकुल सिस्ट उलहार पड़च वे अडकमें आना इनकी पाक्रमे स्कूल वासलो कालेज वासलो चित ने मुड़ो ना अभी अमक अग कालेज पसंग स्कूल पसंगे नमक भयमा कारण अड़पुर वोदमा अलरों अडमद प्लस टूव मार्क वांगी पास पड़ी अवलोदा अट्ठा अल उपा कैशल नाम सर्व सहजमा अंबद वर्ष अट इपी उन को अईता उमा अफीसल वरते अम्मा पुलिस अंदरवा पुलिस करड़िया वर्दी अदा उड़ा एंग अम्मा एंग पाटी कोल्लु पाटी कुदो मुटा अद कंप्लेंट अम आल मामियाारे माटपण इव कुछ मत को मर्याद वाणाम अब इपड़ इंदम अडकम अभी कुछ नमक इनकी पाता परिया टॉर्चर कोडुमे केस ह्यूमन राइट्स आयरम पेरे कोन्नवन दूकल अप्पा मनिदाभिमानमे ओनु आयरम मनिदाभिमान अभी चिन्नवा मर्याद कालम अभी कारण अनय वरण इना साडिस्ट नाम अब अमेरण अभी लक्ष्यम विटमना अलद कड़ी विपरीत पेड़ा और अडक वरण अभी वो अभी अंप अडकमू सर मुड़ा अब अव अडकमू सर मुड़ा इन अंब अव अडक इत मूण पेसेजुमा पड़ीना अव यदल सर मुड़ाो अब सहजमा
இனிமே அன்புக்கும் அருளுக்கும் அனுகிரகத்துக்கும் அவரை போல இன்னொருத்தர் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுல நேத்திக்கு ஒரு சிலது பார்த்தோம். இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. புதன் வியாழன் இன்னும் ரெண்டு நாள் இங்கே முடிஞ்சோன்னு நாளைக்கு முடிஞ்சோன்னு காமாட்சி கோவிலில் இருக்கு. இன்னும் மீதியில் இதில் விட்டது அங்கே பார்க்க போகிறோம். இப்படி எல்லாம் மூணும் சேர்ந்த ஒரு கலவை பெரியவா. எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பு மலையா இருந்தாரோ அவ்வளவுக்கு அளவு அறிவு மலை. அதைத்தான் பகவானோட லட்சணமா சொல்றது. அவனை சர்வஜ்ஞ சர்வத்தோமுகா அப்படின்னு சஹஸ்ரநாமம் சொல்றது. சர்வஜ்ஞன் சர்வத்தோமுகன். சர்வஜ்ஞன் அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சவன். அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், இந்த படிப்புனால உனக்கு கர்வம் தான் ஏறும். அந்த கர்வம் ஏறாத இருக்கணும்னா அப்போ ஒன்று பண்ணு, உன்னை விட ஒருத்தன் படித்தவன் இருக்காங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு தெரிஞ்சதை விட நிறைய தெரிஞ்சவன் ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோ. அவன் யாருன்னு அப்படி எல்லாம் நிறைய அத்தனையும் தெரிஞ்சவனுக்கு பேர் தான் சர்வஜ்ஞன் அப்படிங்கிற வார்த்தைக்கு நேர் டிரான்ஸ்லேஷன் தான், தமிழ் வார்த்தை தான் வாலறிவன். அதனால்தான் போட்டர் கற்றதனாலாய பயன் என் கொல் வாழ அறிவன் நர்த்தாள் தொழாரணி அப்படின்னு. படிக்க படிக்க என்ன பக்தி வரணும், ஏன் அங்க போய் அவன்கிட்ட வரணும்னாரு. அந்த கர்வம் வராத இருக்கணும்னா என்னப்பா எனக்கு என்னப்பா தெரியும், எல்லாம் அந்த பகவான் போட்ட பிச்சைப்பா, எல்லாம் அவர் கொடுத்ததுப்பா அப்படிங்கறது வந்து கொடுத்துனாலே நம்ம தானே அடங்கிடும். அதனால சொல்ற வள்ளுவர் ஸ்ட்ராங்கா நமக்கு டெபினேஷன் கொடுத்துட்டு போயிட்டார். படிச்சவன்னா அறிவாளின்னா என்னென்ன, எவனுக்கு பக்தி இருக்கோ அவன் தான் அறிவாளின்னு. ஆனா இப்ப விபரீதமா இருக்கு, தலைகீழ இருக்கு. பயனின் கொல் வாலறிவன் நட்டால் தொழ, நீ படிக்கிறதே அந்த பக்தி வரத்துக்கு தான், அப்ப வினயம் வரத்துக்கு தான். அந்த வாலறிவன் தான் பெரியவா, அதைத்தான் சர்வஜன் அப்படின்னு பேரு. அதைத்தான் சஹஸ்ரநாமம் சொல்றது. சர்வஜன் சர்வதோமுகா அப்படின்னா, சர்வதோமுகன் அப்படின்னா மல்டி ஃபேசட்டேட் அப்படிங்கிறோம், பன்முக தோற்றம் அப்படிங்கிறோம். அவர் என்ன சார் பாடுறார், ஆடுற, பேசுறார், சமைக்கிறார், அத்தை பண்றார், எதை பண்ணாலும் ஒரு கை பார்க்கிறார், ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற இல்லையா. இந்த ஆல்ரவுண்டர் தான் சர்வஜன். அப்படி ஒரு ஆல்ரவுண்டர் சர்வஜன் தான் சர்வதோமுகன் தான் பெரியவா. காரணம் அவர் இருந்த பீடம் அப்படி. எந்த ஆதிசங்கர பகவத் பாதால் 2500 வருஷத்துக்கு முன்னால அறிஞர்களை அத்வைத ஸ்தாபிதம் பண்ணி வியாசாச்சாரியால் சொல்ல, நீனே வித்வான்கள்ட்ட எல்லாம் போய் இதை பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அப்படி பண்ணிட்டு வரத்தே தான் கற்றவர் சிறந்த காஞ்சியில சர்வஜ்ஞ பீட்டாரோகணம் பண்ணினார் அப்படின்னு பிராச்சீன சங்கரங்க விஜயங்கள் சொல்றது. காஷ்மீரத்துல பண்ணினார் அப்படின்னு ஒரு வருஷன், இந்த காஷ்மீரத்துல பண்ணினத்துல கிளியரா சங்கர விஜயம் டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லியிருக்கு. அங்கேயும் அங்க இருந்ததுக்கு பேர் சரஸ்வதி பீடம், இங்க இருக்கிறதுக்கு பேர் சாரதா பீடம். அதனாலதான் சாரதா மட சுஸ்திதானாம். இந்த பீடம் ஏற வேண்டியிருந்ததே சாரதையினாலதான். அதுல சொல்றது, ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா நமது தேசத்துல மூணு இடத்துல அறிஞர்கள், அந்த ஊரை சொன்னாலே இவெல்லாம் வித்வான்கள் அறிஞர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாப்புல, ஐடென்டிஃபை பண்றாப்புல இருந்து. அந்த மூணு இடத்துல தான் காசியில ஒண்ணு, காஷ்மீரத்துல ஒண்ணு, காஞ்சியில ஒண்ணு. நமக்கு கல்வெட்டுலாம் இருக்கு, பல்லவராஜா காலத்திலெல்லாம் யூனிவர்சிட்டி இருந்தது அப்படின்னு. காஞ்சிபுரத்துல மட்டும்தான் நாலந்தால இருந்ததா நமக்கு சொல்றோம். அந்த நாலந்தாக்கு இருந்ததுக்கு முன்னாலேயே இங்க இருந்திருக்கு, வித்யாஸ்தானம் இருந்திருக்கு. விழுப்புரத்துக்கு பக்கத்துல 8000 அப்படின்னு ஒரு ஊர், டாக்டர் நாகசுவாமி அதுல இருந்து அந்த 8000 கிடைச்ச காப்பர் பிளேட் எல்லாம் கொண்டு பெரியவாழ்கிட்ட போய் காமிச்சு பேசிட்டு இருக்கு. அப்புறம் இப்ப அத புக்காவே போட்டிருக்கா. அந்த 8000 காப்பர் பிளேட்ல சொல்றது, வேதிக் யூனிவர்சிட்டி இருந்தது அப்படின்னு, கடிகாஸ்தானம் அப்படின்னு பேர் கல்வெட்டுல இருக்கு, கடிகாஸ்தானம் அப்படின்னு பேர். அது பெரியவா ஆசைப்பட்ட காஞ்சியில அப்படி ஒரு யூனிவர்சிட்டி கடிகாஸ்தானம் இருந்திருக்கு அப்படின்னு. அப்படி பெரியவா அதை இப்பதான் ஒண்ணுமில்லாத போயிடுத்து அப்படின்னு பெரியவாளுக்கு அந்த தாபம் இருந்ததுனால்தான்
பெரியவாளோட 100 ஆண்டு விழாம் போது ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அங்க ஒரு பெரியவாளோட தாபத்துக்காகவானும் இங்க ஒரு பழையபடி ட்ரெடிஷன்லாம் இங்க ஒரு கடிகாஸ்தானம் யூனிவர்சிட்டி இருக்கணும் அப்படின்னு தான் இந்த ஏனாத்தூர்ல அப்புறம் யூனிவர்சிட்டி வந்தது. அதனால அதுக்கு பேரே கடிகாஸ்தானம் தான் வைக்கணும் அப்படின்னு. அப்படி கடிகாஸ்தானம் இருந்தது, அந்த 8000 இருந்திருக்கு கல்வெட்டுல தெரியுது. அதுல 8000 டீச்சர்ஸே இருந்திருக்கா அப்படின்னா கொஞ்சம் நீங்க மனசுல நினைச்சு பார்த்துங்க. 8000 ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, 8000 டீச்சர்ஸ். இந்த ஃபேக்கல்ட்டி எல்லாம் எந்தெந்த லைன்ல இருந்தா எதை எதுக்கு இருந்தாலும் வரிசையா இருக்கு. அதை வச்சுட்டு நாகசுவாமி கிட்ட கேக்குறா, அதுல எத்தனை மாணவர்கள் படிச்சா, இதுக்கு ஸ்டைஃபண்ட் இருந்ததா, இது அத்தனையும் சோழராஜா கல்வெட்டுல கிளியரா இருக்கு. அதுல நாகசுவாமி இதுல எல்லாம் பார்க்கையே இருக்கிறதுல குறைச்ச பசங்க இருந்தது எந்த இடம்னு பாரு, எந்த டிபார்ட்மெண்ட்னு பாருன்னா, அதுல பார்த்தா வேதாந்தத்துக்கு தான் இருக்கிறதுலே குறைச்சல். பெரியவாச எப்ப பாரு, ஒன்னே ஒண்ணு தெரியுது, ஆதியிலேருந்து இந்த வேதாந்தம்னாலே எல்லாரும் பயப்படுறா. ரொம்ப ட்ரை சப்ஜெக்ட். இனிமே ஒன்னா இருந்தானே, ரெண்டா இருந்தானே, ஒன்றையா இருந்தானே, முக்கால இருந்தானே, யாருக்கு என்னையா வேணும்? இனிமே பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா வேண்டாத மண்டைய உடிச்சுண்டு. சோ அதுல யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இது இது படிச்சோமா இதானே கிடைக்குமா, உத்தியோகமா பட்டமா என்ன வரும், இதுலதான் இருக்குமே வழி. இனிமே இதை படிச்சா இனிமே நமக்கு அத்வைத சித்தி கிடைக்கும் அப்படின்னா இதுக்காக எல்லாரும் 20 உட்காந்து படிப்பா. அதனால அப்பையிலேருந்தே இந்த வேதாந்தம்னாலே கொஞ்சம் விலகித்தான் ஜனங்களுக்கு வருது. பாமர ஜனங்களாலாம் புரிஞ்சுக்க முடியாது இருந்தது அப்படி எல்லாம் சொல்றது கல்வெட்டு சொல்றது. அப்படி யூனிவர்சிட்டி வச்சு அப்படி ஒரு கடிகாஸ்தானம் இருந்து வித்தைகள் இருந்தது அப்படின்னா, அதனால்தான் தொண்டை நாடு சான்றோருடைத்து. ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொன்னு மிதமிஞ்சி இருக்கு. சோழ நாடு சோறுடைத்து, அங்க எல்லாமே 3 போகம் விளையிற நஞ்ச நிலம்தான். அதனால அங்க சாப்பாட்டு கவலை இல்ல. சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேழமுடைத்து, தொண்டை நாடு சான்றோருடைத்து அப்படின்னு இங்க எல்லாரும் அறிஞர்கள் தான் படிச்சவாதான். நகரேஷு காஞ்சி, அப்படி அறிஞர்கள் இருக்கிற இடத்துல தானே தன்னோட அறிவை காமிக்க முடியும். அப்படி பண்ணினா அல்ல சொல்ற ஆச்சாரியால் சர்வஜ்ஞ பீட்டாரோகணம் பண்றா. வேதம் படிச்சுவா சாஸ்திரம் படிச்சுவா எல்லாரோடையும் வாதம் பண்ணியாச்சு. எல்லாரும் ஒத்துக்கணும் இந்த சர்வஜ்ஞ பீடம் ஏறணும்னா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அதுல இருக்கிற வித்வான்கள்லாம் டெஸ்ட் பண்ணி ஒத்துண்டு அப்ரூவ் பண்ணாதான் மேலே ஏறலாம். நம்ம இஷ்டத்துக்கு ஏறி உட்கார முடியாது. ஒரு காலத்துல பார்த்தேன்னா என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, ஒரு புஸ்தகம் எழுதினாலும் சரி, ஒரு பாட்டு எழுதினாலும் சரி, எது எழுதினாலும் என்ன பண்ணினாலும் அதை முதல்ல நாம இஷ்டத்துக்கு ஏதோ நான் எழுதின வந்தேன், நான் பாடினேன், நான் பண்ணினேன், பேசினேன்னு இருக்க முடியாது. இதை அறிஞர்கள்லாம் ஒத்துக்கணும். முதல்ல அறிஞர்கள் உள்ள சபையில போய் இதை பிரசன்ட் பண்ணி அவ அக்செப்ட் பண்ணிட்டு அதுல குறைய நிறைய இருந்ததுன்னா அதை சரி பண்ணி அப்புறம் தான் வெளியில வரலாம். அப்படி ஒரு சிஸ்டம் தான் நம்ம நாட்டில் இருந்திருக்கு. அப்படி இங்க ஆச்சாரியால்கிட்ட எல்லாரும் வாதம் பண்றோம். அப்படி வாதம் பண்ணவரத்தே ஏதோ ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு ஒத்த தர வந்தானு இல்ல, ஒரு சப்ஜெக்டுக்கே இந்த ஊர்ல ஒரு கெட்டிக்காரர் இருப்ப, அந்த ஊர்ல எல்லாரும் வந்து பண்றோம். அதுல திருநெல்வேலி ஜில்லாலேருந்து திருநெல்வேலியில பிரம்மதேசம் அப்படிங்கிற இடம், வர்தனாரியர் அப்படின்னு ஒரு வித்வான், அவர் தன்னோட 8 குழந்தையோட வரார். அந்த ஊர்ல இருந்து எல்லாரும் வரா, பெரிய வித்வான்கள் நிறைஞ்ச ஊர். அதுல இந்த வர்தனாரியர் தன்னோட 8 குழந்தையும் அழிச்சுன்னு வர எல்லாரோடையும் ஆச்சாரியால் வாதம் பண்ணியாச்சு. அப்படி இருக்கிறத இந்த 8 குழந்தை கேட்கறது, நான் கேட்கறதுக்கும் பதில் சொல்லணுங்கிறது ஆச்சாரியால்கிட்ட. நாமளாத அவன் எல்லாமே ஒத்துனுட்டா நீ என்ன சொல்லிக்க அப்படிம்போம். இது பகவத்பாதாவோட பெருமை என்னென்ன ஆகட்டுமே சொல்லலாம், என்ன கேள்வி கேட்கிற. இப்படி வாதம் நடக்கிறது இந்த 8 குழந்தைக்கும் சங்கரருக்கும் வாதம். அப்படி பிச்சு உதறது அந்த குழந்தை. இது எந்த அளவுக்கு இருந்தன பகவத்பாதால் பற்றி ஆச்சரியப்படுற, என்ன இப்படி இந்த வயசுல இப்படி ஒரு ஞானமா, இப்படி ஒரு அறிவா. கடைசியில அந்த குழந்தை தோத்து போயிடுறது. தோத்து போனாக்க பகவத்பாதால் அவ அப்பாட்ட சொல்ற, இந்த குழந்தை தோத்து போயிடுத்தேன்னு வச்சுக்க வேண்டாம்,
எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா இந்த குழந்தையை என்கிட்ட கொடுத்துறேங்கிற அந்த குழந்தைய அப்புறம் தானே எடுத்துண்டு அவருக்கு சந்நியாசம் கொடுத்து சர்வஜ்ஞாத்மமுனி அதனாலே பேர் சர்வஜ்ஞன் வைக்கிறார் அப்படினா எல்லாம் தெரிஞ்சவன் அர்த்தம் சர்வஜ்ஞாத்மமுனி அப்படின்னு சர்வஜ்ஞேந்திர சரஸ்வதி அப்படிங்கிற நாமத்தை கொடுத்து காஞ்சி காமகோடி பீடத்துல அடுத்த பீடாதிபதியா நியமனம் பண்ற அப்புறம் பகவத்பாதாவோட பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கெல்லாம் வார்த்திகம் எல்லாம் பண்ணியிருக்கிற எல்லாம் அவர் வியாக்கியானம் எல்லாம் பண்ணியிருக்க வார்த்திகம் பண்ணினார் அதுக்கு இவர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் இப்படி ஒரு 8 வயசு குழந்தைக்கு இப்படி எல்லாம் வாதம் பண்ற அளவுக்கு வித்வத் இருந்தது அப்படின்னா எப்படி கல்வியில சிறந்து இருந்திருக்கு அப்படிங்கறது தெரியுது அப்படி ஏறின அந்த சர்வஜ்ஞ பீடம் இப்படி எல்லாரும் ஜெயிச்சாச்சு எல்லாரும் ஒத்துனா சரி நீ நிஜமாவே சர்வஜ்ஞன் ஏறிக்கலாம்னு அப்ப இவர் ஏறி உட்கார்லாங்கிறதே ஒரு செருப்பு தைக்கிறவர் அவர் வந்தார் இந்த யோ இனிமே நீ வேதாங்க சாஸ்திரம் எல்லாத்திலையும் கெட்டிக்காரனா இருக்கலாம் அதுக்காக அவனை சர்வஜ்ஞன் ஒத்துக்க முடியாது உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு செருப்பு தைக்க தெரியுமான்னு இதெல்லாம் பெரியவா சொல்லிட்டும் பகவத்பாதால் எவ்வளவு சௌலபியமா இருந்திருக்கா பகவத்பாதால் போற இடத்துல 6000 சிஷ்யாலோட போயிருந்தாளாம் அப்படின்னா எப்படி இருந்திருக்கு பாருங்க ஒரு சுவாமிகள் வர்றாருன்னா அவருக்கு பின்னால 6000 பேர் சிஷ்யா பின்னால போயிருந்தான்னா என்ன இருந்திருக்கும் ஒரு பெரிய டவுனே நடந்து போறாப்புல இருக்கும் அப்படி இருந்தவருக்கு ஒரு சாதாரண ஒரு கடை நிலையில இருக்கிறவர் ஒரு செருப்பு தைக்கிறவர் போய் தைரியமா பேச முடியறது உனக்கு மத்தெல்லாம் தெரியும் என்னோட தொழில் தெரியுமான்னு கேட்க முடியிருந்துன்னா அவர் எவ்வளவு எளிமையா இருந்திருப்பார் சௌலபியமா இருந்திருப்பார் அதனாலதான் போல இருக்கு அந்த காமகோடி பீடத்துல அப்படி ஒரு எளிமைக்கு காரணம் அந்த வாரிசு இவர் போய் கேட்கிற இப்ப பகவத்பாதா என்ன சொன்ன யோ என்ன தெரியுமான்னு கேக்குற அப்படின்னு சொல்லலையா இந்த ட்ரை பண்றேன்ப்பான்னு அவர் உடனே சரி என்ன பண்ண தோலை போட்டார் அந்த ஊசியை போட்டார் நூலை போட்டார் எல்லாம் போட்டார் எங்க தைச்சு காமி அப்படின்னு பகவத்பாதால் வாங்கிட்டாராம் கீழே உட்கார்ந்துட்டு அவ உட்காரப்பிலே குந்தின்னு உட்கார்ந்துன்னு என்ன பண்ணார் இந்த ஊசியில நூலை கொடுத்து அந்த தோல்ல விடுறதுக்கு முன்னால அப்படின்னு இப்படி மூக்குல தடவிண்டார் இதுதான் பண்ணினர் அந்த செருப்பு தைக்கிற போரும் போரும் இதுக்கு மேல நீ பண்ண வேண்டாம் நீ செருப்பு தைக்க தெரிஞ்சவன் தான் நல்ல காபலர் தான் இதை எதனால அப்படி பண்ணு ஒரு விஷயத்த பண்றது முக்கியம் இல்ல அதுல உள்ளுக்குள்ள என்ன அதோட தந்திரம் இருக்கோ அந்த ட்ரேட் சீக்ரெட்ங்கிறோம் அதையும் தெரிஞ்சவன் அதை எக்ஸ்பர்ட்டா இருந்தா தான் தெரிஞ்சுக்க முடியும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் தெரிஞ்சுக்க முடியும் இவர் இப்படி மூக்குல எடுக்கிற அந்த ஸ்டைல பார்த்தோடனே அவன் புரிஞ்சுட்டான் காரணம் என்ன அவளுக்கு தைக்க போறதையே தோல்ல ஊசிய குத்துன்னா ஹார்டா இருக்கும் அதுல போகணும்னா வழிக்கின்ற சரணம் உள்ள போறாப்புல அதுக்கு அந்த ஆயிலி சர்ஃபேஸ் இருந்ததுன்னா அந்த ஊசி மனையில உள்ளுக்குள்ள ஈஸியா விட்டுடலாம் இனிமேல் தோல் தைக்க போற இடத்தெல்லாம் ஆயில் வேணும்னு பாட்டில அது வைக்கணும் போக முடியும் அதுக்காக என்ன பண்ணுவான்னு இவ வெயிலேயே அலைஞ்சு அலைஞ்சு இந்த உழைப்பாளியில இருக்கிறதுனால நமக்கு இந்த சரீரத்துல சில இடம்லாம் ஆயில் எப்பொழுதும் சுரக்கிறாப்பிலே பகவான் பண்ணியிருக்கார் அதுல இந்த இடம் ஒண்ணும் பொதுவாகவே சில பேருக்கு மூஞ்சி முழுக்களுமே வழியும் அது அதனால அவளோட சுவாவம் என்ன அப்படின்னா அதை கோத்தோடனே அனிச்சியா ஆட்டோமேட்டிக்கா கை இப்படி போயிடுமா அதை இவர் பண்ணினோன்னு புரிஞ்சுட்டான் செருப்பு தைக்கிறதுல ஏதோ விட்டுன்னு அங்க போச்சுன்னு பல்ல கடிச்சுன்னு உள்ள போலேன்னு திண்டாடாத எப்போ இந்த ஒரு ரகசியம் கூட தெரிஞ்சுடுத்தோ நீ நிஜமாவே அதுக்கப்புறம் மத்த காரியம் ஒன்றும் பண்றது பெரிய காரியம் இல்லை ஓ கண்டக்டர்கிட்ட போய் டிக்கெட் கேட்டோம் அப்படின்னா காந்திபுரம் ஒரு டிக்கெட் அப்படின்னா எடுத்து கொடுக்குற இல்ல நான் ஆச்சாரம் இனிமே செச்செல்லாம் பண்ண மாட்டேன்னா டிக்கெட் வாங்காது போ இனிமே உனக்காக டேம்பர் எடுத்துன்னு வர முடியும் போற இடத்துக்கெல்லாம் இல்ல பாட்டில தண்ணியை தூக்கினோ என்னது பண்ணுவாரு அது அந்த டெக்னிக் அவளுக்கு தான் தெரியும் எப்படி பண்ணினா காரியமாகணும் சுலபமாகவும் நடக்கணும் இது அப்படி பண்ணி காமிச்சோடனே அவன் புரிஞ்சு விட்டான் வேண்டாம் வேண்டாம் இதுக்கு மேல பண்ண வேண்டாம் ஏரிக்க உதாரணம்
அப்பேர்ப்பட்ட அந்த சர்வஜ்ஞ பீடம் ஆச்சாரியால் இருந்த அந்த சாநித்தியம் இன்னி வரைக்கும் அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறதுனா அவர் எப்பேற்பட்ட சர்வஜ்ஞனா இருந்திருக்கணுங்கிறதுக்கு சாட்சி. அப்படி அந்த சங்கரரோட மறு அவதாரமான இவர் மட்டும் அந்த சர்வஜ்ஞனா இல்லாத அதே சர்வஜ்ஞ பீடத்தில் அலங்காரம் பண்ணினவர் இல்லாத இருப்பரா? அதனால்தான் சர்வஜ்ஞனா இருந்தா. அந்த சர்வஜ்ஞன் அப்படின்னா மேதாவிலாசத்தை சொல்லி மாடாது பெரிவாளோட அறிவுத்திறன. சாமானிய ஜனங்கள்லாம் பெரியவா பெரியவான்னு ஒருகிறது இருக்கட்டும், அந்த வித்வான்கள் படிச்சவா ஒவ்வொரு துறையை சேர்ந்தவாளும் எப்படி பெரியவாள்ட அப்படி பிரமிச்சு போய் நிற்பா. அப்படி பிரமிக்கிறவாள்லாம் அறகுறை இல்லை, எந்த துறையை சேர்ந்தவாளும் அதுல பெரிய எக்ஸ்பர்ட்டா இருப்பா. அப்படி இருக்கிறவா கூட பெரியவாள்கிட்ட வந்தா ஒரு அரை மணி காமணி ஒன் அவர் பேசியிருந்தாலே போறோம். சார் என்ன பேச்சு சார் என்ன பேச்சு, அது ஈடு கொடுக்கறது பெரிய ஆச்சரியமா இருக்கு. இப்படி வித்வான்கள் வந்தா படிச்சவா வந்தா அவளுக்கு மேல படிச்சவாளா ஈடு கொடுப்பா. ஒண்ணுமே தெரியாத ஒரு முட்டாள் போனான்னா அவனை விட முட்டாளா இருப்பார். ஆம்பளை போனா ஆம்பளைக்கு சரியா ஈடு கொடுப்பா, பொம்பளைகள் போனா பொம்பளைக்கு சரியா கொடுப்பா. அதுலயும் வயசு வித்தியாசம் உண்டு. சின்ன குழந்தைகள் வந்துன்னா சின்ன குழந்தைகளுக்கு ஈடு, இனிமே கிழவா போனா கிழவாளுக்கு ஈடு. யாரு போறாளோ எப்படி போறோமோ அதுக்கேத்தாப்புல ஈடு கொடுக்க முடியும். ஒரு ஆச்சரியமா இருக்கும், பிரமிப்பாவே இருக்கும். அப்படி இருக்கிற பெரியவாள் என்னன்னு சொல்றது, எந்த துறையில அவர் சர்வஜ்ஞனா இருந்தார் அப்படின்னா, ஒரு பெரிய டாக்டர்னு சொல்றதா, இல்ல பெரிய வேதவித்துன்னு சொல்றதா, பெரிய சாஸ்திரஜன்னு சொல்றதா, பெரிய இன்ஜினியர்னு சொல்றதா, பெரிய ஆடிட்டர்னு சொல்றதா, பெரிய மியூசிஷியன்னு சொல்றதா, பெரிய சமைக்காரர்னு சொல்றதா, பெரிய சாப்பாட்டுராமன் சொல்றதா? சாப்பாட்டுல சொல்றத பார்த்தா எல்லாரும் பிச்சை வாங்கணும். புதுக்கோட்டை ராதா அப்படின்னு நம்ம வருஷ பிறப்பு அன்னைக்கு தமிழ் வருஷ பிறப்பு அன்னைக்கு போயிருக்கா. முதல்ல சாப்பாட்டுல இருந்தே ஆரம்பிப்போம் பெரியவாளோட அறிவு, கடைசியில் என்ன ஆறி போயிடும். வந்திருக்கா பெரியவா எல்லாத்தையும் விசாரிச்சிருந்தா, ராதாட்ட கேட்டா இது என்ன வருஷ பிறப்பு ஆச்சா ஆச்சுன்னா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, என்ன திருப்பி திருப்பி வருஷப்பிறப்பு எல்லாம் வடை போலி வடை தான் அப்படின்னா, அப்புறம் அப்படின்னா வேற என்ன அப்புறம் போலி வடை ஏன் வருஷப்பிறப்புக்குன்னு ஸ்பெஷலா ஒன்னு இருக்கே அது பண்ண மாட்டியோ அப்படின்னா, என்ன வேப்பம்பு உபச்சிரி அப்படின்னு நம்ம சொன்னா, ஏய் குழந்தையெல்லாம் ஒன்றும் தொடமாட்டேங்கிறது, அது பண்ணி வேணா போறது பண்றது இல்லை அப்படின்னா, ஏன் பண்ணினா வீணா போவானே, பண்ணினா சாப்பிடறதுக்கு தானே, என்ன பண்ணாலும் திங்க மாட்டேங்கிறது கசக்கிறது, நீ சாப்பிட்றாப்புல பண்ணணும், நீ கசக்கிறாப்புல பண்ணிட்டு அவ சாப்பிடல என்ன, நீ கசக்காத பண்ண வேண்டியது. நான் என்ன வேப்பம் போல நானா கசப்பு போட்டேன், அது என்ன பண்ணினாலும் கசந்து வழியிறது அப்படின்னு. உடனே நீ எப்படி பண்ணுவ பச்சடி, எதிரா வம்பா போச்சு ஏதோ அந்த அம்மா சொன்னா அவ்வளவுதானா, இப்படியா பண்ணுவனே அப்படின்னா, உடனே பெரியவா சொல்றான், அதான் சாப்பிட மாட்டேங்கிறது, நான் சொல்றாப்புல இனிமே பண்ணிப்பாரு சாப்பிட்றதா இல்லையான்னு வந்து என்கிட்ட சொல்லும். வேப்பம்பு பச்சடி எப்படி பண்ணோம்னு ரெசிபி சொல்ற, அந்த வேப்பம்பு எடுத்துக்கோ, அதை இத்த பண்ணு அத்த பண்ணு, அதுல என்னென்ன சேரணும் தெரியுமா அப்படின்னு, முதல்ல நாலு சமன் சேர்ந்திருக்கணும், முக்கியமா வேப்பம்பு இருக்கு, வெல்லம் சேரணும், தேனு, நெய், இதெல்லாம் சேர்க்கணுமா, இது புளி, இந்த அஞ்சும் சேரணும். பஞ்சாமிரதம்னு கேள்விப்பட்டிருக்கியோ அப்படின்னா, இந்த அஞ்சும் சேரணும், அஞ்சும் சேர்த்து இப்படி பண்ணுன்னு பக்குவத்தை சொன்னா பார்த்தா சரி, இனிமேல் அடுத்த வருஷத்துலேருந்து பண்ணிக்கலாம். சரியா, இது பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா, குழந்தைகள் தான் சாப்பிட மாட்டேங்கிறது, அதுக்கு முன்னால சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும், ஆமா பண்ணி முதல்ல அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணும். உனக்கு ஒண்ணு தெரியுமோ, இதுக்கு பேர் வசிய மருந்துன்னு சாஸ்திரம் சொல்றதுன்னு, இந்த வேப்பம்பு பச்சடிக்கு பேர் வசிய மருந்தான். நீ இந்த வேப்பம்பு பச்சடி பண்ணி வருஷ பண்ணிக்கு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுன்னு வச்சுக்கோ, நீ இதை யாருக்கு கொடுக்குறையோ அவ வசியம் ஆயிடுவா அப்படின்னு பலன் சொல்லியிருக்கு. அதனால நீ முதல்ல அம்பாளுக்கு கொடுத்தீங்கன்னா அம்பாள் உன் வசமாயிடுவோ. அம்பாள் நம்ம கைக்குள்ள வந்துட்டான்னா வசமாயிட்டான்னா அப்புறம் என்ன குறைச்சல்,
எத்த கேட்டாலும் ஆர்டர் தான். அச்சா நீ சொல்றதை அவ கேட்க ஆரம்பிச்சிரும், நீ கேட்டதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னா, இந்த அம்மாவுக்கு இப்பதான் வேப்பம்பு போச்சுன்னா ஐயோ இதுக்கு இவ்வளவு இருக்கா அப்படின்னு, இதுக்காகனா அடுத்த வருஷம் எப்ப வரப்போறதுன்னு இருக்கு. உடனே அம்பாளுக்கு ஒரு குடம் பண்ணி நேதியம். அடுத்தது யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவள்கிட்ட, அந்த அம்மா முடிக்கிற நம்ம யாரேன்னு சொன்னா அவர் யாரானு மாத்தி சொல்லுவார், பேசாத இருந்தான். இது அடுத்தது யார வசியம் பண்ணணும் அப்படின்னா, புரியல பண்ணேஸ்வரா, ஆம்டையானுக்கு அப்படின்னா, ஆம்டையானுக்கு கொடுக்கணும். அவன் வசியம் ஆயிட்டான்னு வச்சுக்கோ, அப்புறம் ஒரு பொம்மநாட்டிக்கு ஆம்டையான் பேக்கெட்டுக்குள்ள ஹேண்ட்பேக்குள்ள வந்துட்டா அப்புறம் என்ன கவலை? ஆச்சா முதல்ல அம்பாளை விஷயம் பண்ணியாச்சு, நீ எதை கேட்டாலும் சாங்ஷன் பண்ணதுக்கு அவ இருக்கா, அவ கொடுக்கறதெல்லாம் உனக்கு இங்கே வந்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆம்டையான் கிடைச்சான், அவனை பைக்குள்ள போட்டு நிட்டினா அவனும் விஷயம் ஆயிட்டான். மூணாவது யார விஷயம் பண்ணும் அப்படின்னா, இந்த அம்மா முழிச்சா உடனே, வேலைக்காரி அப்படின்னா, வேலைக்காரிய விஷயம் பண்ணும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு யாராவது நாலு பேர் வரான்னா உடனே எனக்கு வேலை லீவுன்னு போயிட்டாள்னா திண்டாடும். அவளுக்கு தெரியும் என்னைக்கு லீவு போடணும்னே, அவளுக்கு ஒரு அவ ஒரு டேப்லெட் போட்டு வச்சுருக்கா காலம். நமக்கு எதானும்னா அன்னைக்குதான் பாத்திரம் ஜாஸ்தி விழுன்னு தெரிஞ்சுனா அன்னைக்குன்னு பார்த்து, இல்லை நான் ஊருக்கு போறேன் குழந்தை வீட்டுக்கு போறேன் எத்தியான்னு சொன்னேன், ஒண்ணுமே இல்லை சத்தம் போடாத கப் சிப்புன்னு வச்சுட்டுறது. அதுவும் இப்ப செல்போன் வேற இருக்கு, அதை வச்சாலும் அடிக்கே அவ்வளவுதான், நாட் ரீச்சபிள்னு அதுவே சொல்லிடுறது. நமக்கு மேல இருக்கு பொய் அது. அதனால சமயத்துக்கு காலை வருவா அவள்தான், அதனால அவளை தான் முதல்ல நீ என்ன சொன்னாலும் இருக்கணும். நீ எத்தனை போட்டாலும் மூஞ்சி அழுத்துக்க கூடாது, என்ன மாதிரி தானா இத்தனை பாத்திரம் கேட்கக்கூடாது. அதனால நீ எதை சொன்னாலும் ஆஹாஹான்னு சந்தோஷமா செய்யணும். அதனால ஒரு பொம்மநாட்டிக்கு அம்பாள விஷயம் பண்ணி, ஆம்படையான விஷயம் பண்ணி, வேலைக்காரியும் விஷயம் பண்ணிட்டா அப்புறம் அவளை பிடிக்கிறதுக்கு யாரால முடியும்? தகராறே இந்த மூணு நாள் தான் வருது. அது மூணையும் போட்டு உள்ளுக்குள்ள வச்சிருந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் இவதான் மகாராணி. அதுக்காக சொன்னேன் என்ன அப்படின்னு, அடுத்த வருஷமே பண்ணிவிடுறேன். அந்த அம்மா சொல்லுவோம், இத நாலாவதா ஒருத்தரை சேர்க்கணும்னா யாரு என்ன பெரியவாளுக்கு கொடுக்கணுமோ இல்லைன்னா, அவரை விஷயம் பண்ணிட்டா இந்த மூணு எல்லாமே விஷயம் பண்ண வேண்டாம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து அது பண்ணிடும். இப்படி வேப்பம்பூ பச்சடின்னா நம்ம ஏதோ வருஷப்பரப்புக்கு ஏதோ வேப்பம்பூ பச்சடி அது எல்லாரும் மென்னு முழுங்கிட்டு இதுங்கிறோம், அதுக்கு இப்படி ஒரு பெரிய உபன்யாசம் பண்ணி வேப்பம்பூ பச்சடி பண்ணு, வேப்பம்பூ பச்சடி பண்ணு. நீ பஞ்சாங்கத்துல போட்டிருக்கியோ பாத்திருக்கியோ, எதுக்காக மெனக்கெட்டு பிரிண்ட் பண்றா? நிம்ப குசும பக்ஷணம் அப்படின்னு வருஷப்பரப்பு, அது என்னென்னே ஒத்துருக்க முடியல. நிம்ப குசுமம்னா வேப்பம்பூ அவ்வளவுதான், அதுல பண்ற பக்ஷணம். நமக்கு வருஷப்பரப்பே மறந்து போயிடுத்து, அப்புறம் என்ன நிம்ப குசும பட்சணத்துக்கு? இப்படி இப்படி பேசிட்டே இருக்கிறதே, சரி இவளுக்கு புதுக்கோட்டை ராதாக்கு வேப்பம்பு பச்சடி எடுத்து கொடுத்தாச்சு. அப்புறம் இந்த ஆம்பளைகள்லாம் நின்றுண்டா, அதுல பேச்சு இருந்தது, உங்களுக்கெல்லாம் சமைக்க தெரியுமாடா யாருக்கானோ அப்படின்னா, எல்லாரும் பேச இருந்தா, இல்ல ஆத்துல ஊர்ல இல்ல இல்லைன்னா என்ன பண்ணுவாள் சாப்பாட்டுக்கு? அலசனா இல்ல இல்ல நாங்க ஏதோ பண்ணிடுவோம் அப்படின்னா, என்ன பண்ணுவேன் சமைக்க தெரியுமா அப்படின்னா, நீ பெரியவகிட்ட இங்க இருக்கிற புருஷால யாருக்கு சமைக்க தெரியும் கை தூக்குங்கோ அப்படின்னா, உடனே ஒரு நாலு மாமா கையை தூக்கினர். அப்பதான் வந்துடும் ஆபத்து. உடனே அட இத்தனை பேருக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னா, உடனே டெஸ்ட், சமைக்க தெரியும்னா ஏதோ நாங்க திங்குறோம் விட வேண்டியதானே, சரி சாம்பார் எப்படி இப்ப சொல்லு அப்படின்னு. அவர் உடனே சொன்னார், என்ன புளிய கரைச்சி ஊத்துவேன், அதுல மிளகா பொடியை போடுவேன், உப்பு போடுவேன், பெருங்காயத்தை போடுவேன், கொதிக்க விடுவேன், பருப்பை ஊத்துவேன் எல்லாம் சொன்னேன். சரி ஓகே, நீ சொல்லு நீ எப்படி சாம்பார் வைப்ப அப்படின்னு. என்ன நாலு பேர்னா கை தூக்கிட்டா? அவர் என்ன பண்ணினார், இவர் சொன்னதையே சொன்னா காப்பி அடிக்கிறோன்னு ஏதானு மார்க்க குறைச்சிருவோம்னு கொஞ்சம் மாத்தினர். அவர் புளியை கரைச்சிட்டு உப்பு போடுவேன்னா உப்பு போட்டுட்டு புளியை ஊத்தேன், ஏதோ ஒண்ணும் வேற என்ன சாமானம் மாத்த முடியாது. அப்படி உடனே அதை கொஞ்சம் ஜிக்ஸாக்கா சொன்ன, சரி ஓகே நீ சொல்லு அப்படின்னு. இவா ரெண்டு பேரும் சொல்லாத மூணாவது அவர் ஒன்னு சொன்னார், அதையும் கேட்டினா நாலாவது சொன்ன.
அவர் ஒன்ன சொன்னார் கேட்டா இல்லங்க அப்பா இத்தனை ஞானிகள் இருக்கேளேன்னா இந்த ராதாக்கு சிரிப்பு வந்துருது என்ன அது குழம்பு வைக்க தெரிஞ்சவெல்லாம் ஞானியா அது வேடிக்கை என்ன எல்லாம் பயந்துனே உளறது இந்த மாமாக்கே இவருக்கு ஞானின்னு வேற பட்டம் கொடுக்கிறார் அவளுக்கு சிரிப்பு வந்துருது உடனே பிரிவா என்ன சிரிக்கிற அவள்லாம் ஞானின்னா உனக்கு சிரிப்பா இருக்கா அப்படின்னு ஏன்னா அந்த நாலு ஞானியில இவாத்து மாமாவும் ஒருத்தர் ஏன் அவளை ஞானின்னு நான் சொன்னா உனக்கு சிரிப்பா இருக்கு அப்படின்னு நான் சிரிக்கல அப்படின்னு இந்த அம்மா பேசாருந்தா எதுக்கு சொல்றேன்னா இப்படி நாலு பேரும் குழம்பு வைக்கிறத சொல்லியிருக்கானுங்க ஒத்தனுக்கானு தான்கிற ஞாபகமே இல்லை பாரு என்ன இது வேடிக்கை என்னன்னா நாலு பேரும் குழம்பு வைக்கிறத சொல்லியிருக்கா ஒத்தரானும் தான் போடுறத பத்தியே சொல்ல புளிய ஊத்துவேன் மிளகா அப்படியே போடுவேன் உப்பை போடுவேன் இதைத்தான் சொன்னாலே வழிய ஒத்தரானும் பரங்கிக்காயை போடுவேன் வெண்டைக்காயை கற்று போடுவேன் ஏதோ ஒண்ணும் சொல்லல அந்த டென்ஷன்ல நாலு பேரும் தானே மறந்து போயிடுத்து எவனுக்கு தான் மறந்திருக்கோ அகம் மறந்திருக்கோ அவன் தானே ஞானி தான்கிற பாவமே இல்லாதவன் தானே ஞானி அந்த பிரஜையே இல்லாதவன் ஞானி அவளுக்கு ஒத்துருக்கானு தான் ஞாபகம் இல்ல வரதானே ஞானி நாலு மாமா வழியிருது ஏதோ நம்மள ரொம்ப ஆச்சாரம் அனுஷ்டானம் வேற ஏதோ சர்டிபிகேட் கொடுக்க போறாருக்கும் நினைச்சு எனக்கு சமைக்க தெரியும் சுயம்பாகம் தெரியும்னா இப்படி ஒரு டெஸ்ட் அப்புறம் இன்னொருத்தர் இருந்தார் அவர்கிட்ட கேட்டா ஏண்டா என்னமோ சமைக்க தெரியும்னா உனக்கு சாம்பார் எல்லாம் வைக்க தெரியாதுன்னு எனக்கு அதெல்லாம் வராது நான் எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அப்ப நீ என்ன பண்ணுவ அப்படின்னு இல்ல அவ ஊருக்கு இருக்கு போறதுக்கு முன்னாலே அவளுக்கு தெரியும் என்ன பத்தி இது ரெண்டும் கிட்டான்னு அதனால அவ ஏதானோ ஏற்பாடு பண்ணிட்டு போயிடுவோம்னா ஐயோ என்ன பழையதா திரும்ப அப்படின்னா இல்ல இல்ல ஒரு பருப்படியை தானே பண்ணி வச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சரி நீ தினம் ஒரு சாத்த வடிச்சுட்டா போச்சு அப்படின்னா ஒரு தயிர் இருக்கு பருப்படி இருக்கு அவ பருப்படி பண்ணி வச்சுட்டு போயிடுவோம் நான் ஒரு சாத்த வடிச்சு போய் மோர் தான் இருக்கு தயிர் இருக்கு எப்படி நான் போறோம் இதை வந்து எப்படி சாப்பிடுறது ஒரு தொட்டுக்கு வீட்டுக்க வேண்டாமா அப்படின்னு அதெல்லாம் வேண்டாம் என்ன பருப்படியை போட்டு பிரசஞ்சுப்பேன் தொட்டுக்கிறதுக்கு தான் தயிர் இருக்கு ஒரு பச்சடி மாதிரி அதை தொட்டுண்டா போச்சு அப்படின்னு சரி பருப்படியை போட்டு பிரசஞ்சு தயிரை தொட்டுன்னு சாப்பிடு சரி அப்புறம் மோரஞ்சாத்துக்கு ஒரு ஊருகா இருக்கா வேண்டாமா தொட்டுக்க அப்படின்னு அந்த வேலையெல்லாம் நம்மள்ட கிடையாது என்ன பண்ணுவ அப்படின்னு தயிரை விட்டு பிரசஞ்சுப்பேன் பருப்பொடியை தொட்டுப்பேன் அப்படின்னு பெரிவா விழுந்து விழுந்து சிரிக்கிற எங்க எங்க சொல்லும் இன்னொரு தடவை சொல்லும் உடனே கூட இருக்க ஏய் எல்லாரும் என்ன என்னமோ சிம்பிள் சிம்பிள்ங்கிறேன் நானே ஒன்னும் வாயை கட்டின்னு அலையக்கூடாது ஏதோ பசிக்கு தான் சாப்பிடணுங்கிறேன் இவன் என்னடான்னா எனக்கு மேல இருக்காண்டா கேட்கவே திருப்பி சொல்டா என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவ திருப்பி சொல்லும் அப்படின்னு அவருடனே பருப்பொடியை போட்டு பேசினது தயிரை தொட்டு சாப்பிடுவேன் தயிரை போட்டு பேசினது பருப்பொடியை தொட்டு விழுந்தது கதை அப்படியே புலகாங்கிதம் இவர மத்தியானம் எல்லாரும் சாப்பிட்டு படுத்துக்கிற ஸ்டேஜ் ஒரு நாலஞ்சு பேர் வந்துட்டா தரிசனத்துக்குன்னு இவ ஏதோ ஒரு ரிமோட் காட்டுல இருக்கா இப்ப சாயந்தரம் அடுத்தது கிளம்பணும் ஒரு அஞ்சாறு பேர் வந்தா மூணு மணி இருக்கும் எங்கேருந்து வர ஊர்ல இருந்து வந்தோம் சாப்பிட்டியா இல்ல இல்ல பெரியவா தரிசனம் அதனால சாப்பிடாது நல்ல கதையா இருக்குப்போ அப்படின்னா பக்தியிலையும் இப்படி ஒரு பக்தியா இருக்கு சரி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்னா இங்க பக்கத்துல ஒன்றும் டீ கடை கூட கிடையாது இவர் எங்கேயோ நட்ட நடு காட்டுல உட்காந்துருக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்னா இல்லைன்னா ஏதோ ஒரு பழங்கழம் உரிச்சு வாயில போட்டுனுடும் அப்படின்னா உடனே பிரம்மச்சாரி ராமகிருஷ்ணன்னு உள்ளுக்குள்ள சமையல் பண்ணு ராமகிருஷ்ணனை கூப்பிடு அப்படின்னு அந்த கேட்டா ரெண்டா இதுகள்லாம் எங்கேயோ ஊர்ல இருந்து வந்திருக்கு ரெண்டு விடாச்சு இந்த வெயில வந்திருக்கு ஒன்னும் சாப்பிடறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற ஏதானோ வயிற்றுக்கு ஏதான் இருக்கா அப்படின்னு அவர் இப்பதான் எல்லாத்தையும் கடையெல்லாம் முடிச்சு கட்டிட்டு என்ன அடுத்த நாலு மணி ஆனா தண்டத்தை தூக்கி கிளம்பிடுவார் அடுத்த ஊருக்கு இனிமே என்ன பண்ண எல்லாம் ஆயிடுத்து எல்லாம் பண்ணியாச்சு இனிமே அடுத்த ஊர் போய் தான் பார்க்கணும் அப்படின்னு ஏண்டா இந்த ஊர்ல பசிக்கிறதுன்னு அடுத்த ஊர்ல போய் பார்க்கணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னு இப்பக்கு ஏதானு ஒன்னு வழியை சொல்லு அப்படின்னாரு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஒண்ணுமில்ல அப்படின்னு ஒண்ணுமில்லங்கிறதரா என்ன இருக்குன்னு போய் பார்த்துன்னு உள்ள அப்படின்னு இவர் உள்ள போனார் இருந்ததுல பேக் பண்ணி ஏதோ கொஞ்சோண்டு அரிசி இருக்கு கொஞ்சோண்டு பயத்தம் பருப்பு இருந்தது நாலு எலும்புச்சம்பழம் ஒரு கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகா இதான் இருக்கு பெரியவா சொன்னா என்ன சாமான் இருக்கு கரிகாருக்கு போய் பார்த்தனும் இவர் வந்து சொன்ன
इतना अरस रेलमीचम पचमिना पड़े वे वैकल अवर सामान और सामान इलेक्टे जास्ती पड़े अर सा वो सा मोदे कड़वियो कड़ा अयणी की कुटा और पात्र अब पात्र सा वो पयते मरप वेग पोड़ अंदोन पा की मेल एटल को तनिया वड़चिड़ अड़े तुले उप वेग विटो सर पचा वो मीद ना कर वि पात्र मुझे तन तनिया ऊती विला अद पचम रोड़ उपड़ मुड़जा इकन और एलुमीचमता पुि रसम रेडी सदम रेडी आचा अंद अरे वंद पैतम अड़ग तड़ और करवपिल वदक वदक सुंडल रेडी अच्छा कयनीर एद मूण एलुमीचम रे रसल पड़ी कयनीर पुि इतने उपड़ और करवपिल कसक वे मोर रेडी सदम आसम आशंसी मोर आोटकल आटे इेल रामकृष्ण तिर तिर मुड़ी समय इवसन तेजा नाम कुर ग्रैंडर कटी तिंदा अद अमान पातना अंग रहस्य वेलिए अब इवर पूर्व उत्तर कद आरमचना अब मई मर नी एंगेज आनोन पार अभी जाडकामी ना अब पाक इवर मुड़चर अंद पकमा पार्ता ना मटे पशि मोदी पे सापिटे वं मीदी अमसिकलचार इवर इलेयर नालु मणि की कर्ताल काय वि नालु मणि की पोटा देवामृतमा उरी उरी पड़ीन गाली अंजुर् क्लोज पाला मुड़जद मामा इन कुछ मोर ओतको इन कुछ मोर इप्ली इन मोर रामनवमी यावन मोरान मोरा अब पड़ेद मोर को वेलाचर अदावा प्रसाद आल वांगा तुवकनाटी समकते उषा पोकड़ा रेडिकट उड़ा सतम अमुकमा समी अद उवा मुड़ज अमकृष्ण स्रिपा वाड़े ना कोश्वर इयणीर इतना पार्क अरे प्रसाद तृप्तिया मामा आयुस मरक मरका मामा इत सा अब मरकता मरका मरका मुदल वा अरवे सरिया सरिया जन्माले इपड़ी और सापा सापे इनमें सापड़ो सापड़ा इनमें उपयोग अब इवर अव
வண்டு விடாச்சு எங்கேயோ வருது. எங்கேயான நம்ம ஒன்றும் இல்லைன்னா பக்கத்தில் ஹோட்டல் இருந்தாலும் ஏதானும் வாங்கி திங்கலாம். ஒரு டீ கடை கூட கிடையாது, அங்கே போய் அதுகளை என்னதான் பண்ணுறது? என்ன நீ சாமான் இல்லை நான் சாமான் இல்லை, இங்கே ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சி பார்த்துன்னு ஆர்கியூ பண்ணி தான் சரியில்லை. இருக்கிறத வச்சு முதல்ல சமாளிக்கணும். நீங்கள் ஆச்சரியம், இது யாரோ நாலு பேர் வந்தால் கைநீரை சாப்பிட்டா நின்னாந்து ஐஃபிக் மறக்கலைன்னா நீங்கள் நம்ப மாட்டேள். இது சாமானிய நம்மள மாதிரி ஏதோ பெரிய வாழ்க்கை போறவா இருக்கிறவா இப்படி சாப்பிட்டு இதுக்கு சர்டிபிகேட் கொடுத்தா பரவாயில்ல. நீங்க யூடியூப்ல பாருங்க, புதுக்கோட்டை மகாராணி இருக்கா, இப்போ அவளை இன்டர்வியூ பண்ணிருந்தது. புதுக்கோட்டையெல்லாம் பெரிய வாழ்க்கை அப்படி ஒரு பக்தி, குரு அவளுக்கு ஆச்சாரியன். பெரியவா என்ன பண்ணியிருக்கா, அவ இந்த ராஜ குடும்பத்துல கல்யாணம் அப்படின்னு பத்திரிகை வச்சு ஆசீர்வாதத்தை காஞ்சிபுரம் போயிருக்கா. பெரியவா எங்கேயோ கேம்பில் இருந்தாலும் தேடி இடிந்து போனோம். போயிட்டு பத்திரிகை கொடுத்ததுன்னா பெரியவா இல்லை சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு சொன்னால், இல்லை இல்லை நாங்கள் சாப்பிட்ற ஐடியாவில் இல்லை சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு இல்லை, நாங்கள் பாட்டு கொடுத்துட்டு வரலான்னு நினச்சிருந்தோம் பிரசாதம். நான் பெரியவா கம்பல் பண்ணினத்துனால சாப்பிட்டு வந்தோம். அது என்னமோ ஒரு மாட்டுக்கொட்டாயா இருந்தது, இந்த பக்கம் மாடு பாட்டுக்கு மொத்தம் பயின்ட்டுக்கு சாணி போட்டுருக்கு, அந்த பக்கம் சமையல், இப்படி ஒரு இடத்துல ராணி ராஜகுடும்பம் உட்காந்து சாப்பிட்டது. இதை சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆனா ஒண்ணு சார், ஆயுசுல அந்த சாப்பாடு இன்னும் வாயை விட்டு போகல, இன்னும் மறக்கல. ஏதோ சாதாரண மனுஷன் சாப்பாட்டுக்கு இல்லாத ஏதோ மடத்துல சாப்பிட்டுட்டு வந்து மறக்கலன்னா பரவாயில்ல, ராஜி ராணி சொல்ற மகாராணி சொல்ற மடத்துல போய் பெரியவாள்கிட்ட சாப்பிட்டது இன்னமும் மறக்கல அப்படின்னு நாங்க பரியாசம் பண்ணோம். ஒரு ராணி சொல்ற ராணியாவது இனியாவது எங்க கிடைக்கும், அது எந்த இடத்துல கிடைக்கும் அந்த மாதிரி சாப்பாடு? அது காரணம் என்னென்ன, அந்த பிரேம அன்பு. இப்படி சமையலா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்திலையும் இப்படிதான் பண்ணுவா. சாப்பாடுன்னா ஆச்சரியமா இருக்கு, எப்படி சாப்பிடணும்னு பெரியவா சொல்லித்தராப்பில சொல்லித்தர முடியாது. கலவையில பெரியவாளோட குரு ஆராதனை, அதுக்கு பிரம்மச்சாரிகளை வச்சு பண்ணணும்னு ஒரு சம்பிரதாயம் வச்சுருக்கா. 32 குழந்தை பாடசாலை குழந்தைகளை வச்சு ஆராதனை பண்ணும். மலக்குடி கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு பக்தர் பெரியவாள்கிட்ட கைங்கரியம் பண்ணியிருந்தவர், அவர் தான் அங்கே சமையல்லாம் பண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்கா. ஆராதனை முடிஞ்ச உடனே வந்த பெரியவாள்கிட்ட பிரசாதம் கொடுக்கணுக்கிட்டா, நன்னா பண்ணி போட்டியா, குழந்தையெல்லாம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுதா, எல்லாம் பண்ணிட்டு என்ன அதுகளுக்கெல்லாம் சாப்பிட தரல எல்லாம் வச்சுன்னு முழிக்கிறது அப்படின்னா, இத்தனையும் பார்த்தாலே இலையில பார்த்தாலே பயமா இருக்கு, அதுகளுக்கு சாப்பிட தரல முழிக்கிறது. ஏண்டா நீ முன்னால உட்காந்து இலைய பண்ணி போட்டா போருமா, அதை எப்படி சாப்பிடணும்னு சொல்லித்தரணும். அந்த மாதிரி 10 இடத்துல ஏதானும் ஏத்தராக்கு போயிட்டு வந்தாவனா சாப்பிட்றதுக்கு தெரியும், அதுகள் இப்பதான் வச்சுட்டு இருக்கு, நீ தான் சொல்லித்தரணும். அந்த குழந்தைகள் என்ன பண்ணும், முதல்ல இந்த பாடசாலை குழந்தைல ஸ்வீட்டை பார்த்தா முதல்ல லவக்குன்னு தின்னுடும் ஆசையில, அது ரெண்டு பிரெட்டை தின்னுட்டா அதுக்கப்புறம் இனிமேல் குழம்பு ஜாமா இறங்கும், இறங்காது, அந்த நெய் வயித்த அடைச்சிடும். அதனால நீ தான் உட்காந்துட்டு இதை முதல்ல சாப்பிடு, அதை ரெண்டாவதா சாப்பிடு. அந்த பஜ்ஜிக்கு தொட்டுக்க மிளகா சட்னி பண்ணியும், வெறும் பஜ்ஜியை வறுத்து விட்டு எப்படி போடுறது, அதுக்கு சொல்லி சொல்லுன்னு ஒரு மிளகா சட்னி இருந்துன்னா அதை ஒரு தடவு தடையின்னு வாயில போட்டுட்டா சொல்றதையே நமக்கு நாக்குல தண்ணி வரும். ஆனா இது பட்டகட்ட, இது சாப்பிட்டது என்னமோ நெல்லு பொறி, அவ பெண்ண வெற்றியை யாராலையும் சாப்பிட முடியாது, அப்படி இருக்கும். இதுதான் சர்வஜன் அப்படின்னா அவர் செருப்பத்தை வச்சு காமிச்சாருன்னா இவர் சமையல் பண்ணி காமிப்பாரு, கரண்டியை தூக்கி காமிப்பாரு, வேடிக்கையா இருக்க எல்லாத்திலையும் சர்வஜனா இருந்தா. இப்படி வேத சாஸ்திரங்கள்ல அவளோட அறிவு புலமைய உலகம் வேக்கராப்புலதான் இருக்கும். வேடிக்கை என்னன்னு, இவா இந்த பீடத்துக்கு வர வரைக்கும் 13 வயசுக்கு அப்புறம்தான் பீடத்துக்கு வந்துதான் வேதாத்தியனம் பண்ண ஆரம்பிச்சு சாஸ்திராபியாசம், ஏன்னா அது வரைக்கும் ஸ்கூல்ல படிச்சிருந்தவர், கான்வென்ட்ல படிச்சிருந்தவர், மெஷினரி கான்வென்ட்ல படிச்சிருந்தவர். அங்க மட்டும் எப்படி இருந்தார், அது பூர்வாசிரம கதையை ஒரு நாளைக்கு பரணிதன்ட்டு சொல்றான். இவா திண்டிவனத்துல ஸ்கூல்ல படிச்சுருக்கிறது அடுத்தாத்து பையன் தொடர்ந்தானா, இவர் காலங்காலத்தால எந்தெந்த சுவாமிநாதன் புஸ்தகத்தை படிக்கணும்னு வாசல்ல திண்ணைக்கு எடுத்துன்னு போனா அவனும் வந்துடும். அந்த காலத்துல என்ன பண்ண, அந்த வாசல்ல உட்காந்து படிப்பா, இன்னொன்னு ஓன்னு கத்தி வேற படிக்கும், எல்லாம் வேற ஒண்ணும் இல்ல, உள்ளுக்குள்ள படிச்சியா படிச்சேன்னு கேட்டுட்டே இருப்பா, அதனால ஏதோ ரெக்கார்டு போட்டாப்புல கத்தணும். இது பெரியவா அந்த சுவாமிநாதன் புஸ்தகத்தை தூக்கின் போனா அவன் வந்து கத்துவானா, அவன் கத்துற கத்துல இவரால படிக்க முடியாதான். அதனால என்ன தெரியுமோ இல்லையாச்சு,
அவன் படிச்ச படிப்புல அவனுக்கு நெட்ரோ ஆச்சோ இல்லையோ எனக்கு நெட்ரோ ஆயிடுத்து அவன் படிச்சதெல்லாம். சரி, அவன் படிக்கிற படிப்பு அவனோடது படிப்பு அது மேல் கிளாஸ் அது நெட்ரோ ஆச்சு அப்படின்னா உங்களோடது ஏறாதன்னா இருக்கணும் அப்படின்னு. அது என்ன இவரோடதும் ஏறி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதுவும் எட்டாவது கிளாஸ் படிப்பும் படிச்சிருந்தது உள்ளுக்குள்ள போச்சான். அவன் படிச்சதை கேட்டே இவருக்கு நெட்ரோ ஆயிடுத்தான் அப்படின்னா எப்படி இருக்கும்? என்ன சைமல்டேனியஸா ரெண்டு பாடமும் உள்ள போகுமா என்ன? இவ ஸ்கூல் டே ஃபங்க்ஷன் வருது. இந்த ஸ்கூல் டே ஃபங்க்ஷனுக்கு அது மிஷினரி கான்வென்டா இருந்ததுனால ஸ்கூல் டேல ஷேக்ஸ்பியர் டிராமா போடுறது இந்த பசங்களை வச்சுன்னு ஏற்பாடு பண்ணியிருக்கா. அதுல ஷேக்ஸ்பியரோட பிளே த கிங் ஜான் அப்படிங்கிற பிளே அது பண்ண போறா. அதுல பிரின்ஸ் ஆர்தர் அப்படின்னு ஒரு கேரக்டர். அவன் என்ன பண்ணா அந்த டீச்சர் எல்லாம் சேர்ந்துன்னு இந்த பிரின்ஸ் ஆர்தர் கேரக்டர் சாமிநாதன் தான் நடிக்கணும் அப்படின்னு அவளோட தீர்மானம். சாமிநாதனுக்கு ரொம்ப ஆசை. அப்படி ஸ்கூல் டிராமா எல்லாம் நடிச்சு இனிமே அதுல ஒண்ணுதான் பேர் வாங்கல, இனிமே பின்னால நம்மள்கிட்ட நடிச்சு வாங்க போறார். ரொம்ப ஆர்வமா போய் அப்பா அம்மாட்ட சொன்னா ரொம்ப ஆச்சார குடும்பம், அதெல்லாம் வேஷம் போட்டு எல்லாம் நடிக்கப்படாது சாஸ்திர விரோதம், அதனால பிராதுன்னு விட்டா. அப்செட் ஆயிடுத்து. அப்புறம் டீச்சர் எல்லாம் வருத்தப்பட்டா. ஆனை மட்டும் வந்து அப்பாட்ட சொல்லி பார்த்தான், இல்ல இல்ல அவன் தான் இந்த கேரக்டருக்கு. என்ன ஷேக்ஸ்பியர் டிராமானா வேற ஒண்ணும் இல்ல, அது டயலாக் எல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியும். நம்ம வாதால் புஸ்தகத்தை பார்த்து பிடிச்சாலே வாயில நுழைய மாட்டேங்கிறது. இது என்ன நெட்ரூவ் பண்ணி இனிமே இமோஷனலா ஆக்ட் வேற பண்ணும்னா பெரிய சேலஞ்சிங்னா அவ இதுதான் பண்ணணும் என்ன பண்ணணும்னா ஒரு வழியா பண்ண மாட்டேன்னு. அப்புறம் பார்த்தா ரொம்ப அவெல்லாம் கம்பல் பண்ணினா, இவருங்க நீங்க நினைக்கிறாப்புல வேஷம் விஷயம்லாம் போட்டுன்னு நடிக்கிறது இல்ல, நேச்சுரலா அவ ட்ரெஸ்ஸோட அப்படியே வரணும். இதுல டயலாக் டெலிவரி தான் முக்கியம், அந்த ஆக்ட் பண்றதுதான் முக்கியம். சோ அதனால உங்களுக்காக வேணா அதை பண்றோம். உங்க பிள்ளைக்கு வேஷம் போடல, இந்த ராஜா ராணி வேஷம் எல்லாம் போடாது, இதை மட்டும் பேசி நடிக்கட்டும் அப்படின்னா. இந்த குழந்தையும் ரொம்ப மனசு செல்ல குழந்தைன்னா கிணின்னா அது, அதனால இந்த செல்ல கிளிக்கு டிசப்பாயின்மெண்ட் கூடாதேன்னு அம்மா அப்புறம் ரெக்கமெண்ட் பண்ண அப்பா ஒத்துண்டர். சரி போனா போறது, இதுல ஒன்லையான நடிச்சுட்டு வரட்டும். இது எல்லாம் தீர்மானம் ஆகிறதுக்குள்ள நாலு நாள் தான் பாக்கி இருந்தது ஸ்கூல் டே ஃபங்க்ஷனுக்கு. இந்த நாலு நாளைக்கு முன்னாலுக்கு தான் இது நடிக்க போறான்னு தெரிஞ்சிருந்து, அதுக்கப்புறம் நாலு நாளைக்குள்ள ஷேக்ஸ்பியர் டிராமால இருக்கிற டயலாக் எல்லாம் ஃபுல்லா நெட்ரு பண்ணி ஸ்கூல் டேல நடிச்சு அதுல என்ன பண்ணினா யாரு தி பெஸ்ட் ஆக்டரோ அவருக்கு பிரைஸ் கொடுத்தா. அது யாரு வாங்கினான்னு? சுவாமிநாதன்.